ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஞ்சி ஓமம் பிரியாணி இலை, இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க. மூட்டு வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, கைகால் வலிகளில், கைகால் வலிகள்னால நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க, நாம் இன்னைக்கு ரெடி பண்ண போகிற இந்த ரெமடி மட்டும் வெறும் 3 நாளைக்கு மட்டுமே எடுத்து பாருங்கள். உங்களுக்கு வலிகள் எல்லாமே வந்து சரியாயிருங்க, உங்கள் உடம்புமே வந்து ஆரோக்கியமாக இருக்கும். உங்கள் உடம்புல உள்ள அனைத்து வலிகளையும் குணமாக்கி நல்ல ஒரு சுறுசுறுப்பை தரக்கூடிய ஒரு அருமையான வீடியோ பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதை இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மூட்டு வலி, முதுகு வலி, இடுப்பு வலிக்கு கடைகளில் கிடைக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளை வந்து நீங்கள் பயன்படுத்தினாலும் அது அப்போதைக்கு தான் வலி சரியாகுமே தவிர திரும்பவும் வந்து வலிகள் இருக்க தாங்க செய்யுது. ஏன்னா நம்ம அப்போதைக்கு பயங்கரமான வலி இருக்கும், இப்போதைக்கு இது சரியான போதுன்ற நிலமையில எல்லாரும் மனசும் வந்து இருக்கும். ஸோ அப்போதைக்கு வந்து நமக்கு கடைகளில் கிடைக்கக்கூடிய ஏதோ ஆயின்மெண்டோ ஏதோ மாத்திரையோ ஏதோ வாங்கி நம்ம சாப்பிட்டு அப்போதைக்கு சரியாகும். பட் அப்போதைக்கு சரியாகுமே தவிர 1-2 நாட்களில் திரும்பவும் வலி வந்துடும். அதனால் திரும்பவும் நம்ம அதை வாங்கி சாப்பிடுவோம். அதை வாங்கி வாங்கி திரும்ப திரும்ப சாப்பிட்றதுனால பக்க விளைவுகள் தான் வருமே தவிர நிரந்தரமாக நமக்கு வந்து சரியாகாது. நாம் இன்னைக்கு ரெடி பண்ண போகிற இந்த ரெமடியை நீங்கள் 3 நாளைக்கு மட்டும் குடிச்சு பாருங்கள். திரும்ப மூட்டு வலி, முதுகு வலி, இடுப்பு வலிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காதுங்க, திரும்ப வரவே வராதுங்க. இதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரே ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கிட்டால் கூட போதுங்க. இந்த பிரியாணி இலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது, அப்புறம் கால்சியம் சத்து, நார் சத்து, விட்டமின் சி, பாஸ்பரஸ், ஜிங்க்கு, அப்புறம் வந்து மெக்னீசியம், இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் வந்து இந்த பிரியாணி இலையில் இருக்குதுங்க. இந்த பிரியாணி இலை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூட்டுகளோடைய அடர்த்தியை வந்து அதிகப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்குதுங்க. மூட்டுகளும் எலும்புகளும் தேய்மானம் அடைஞ்சிச்சு அப்படின்னாலே வலியும் வீக்கமும் வேதனையும் அதிகமாக இருக்க தாங்க செய்யும். ஸோ அதில் வந்து நமக்கு தேய்மானம் அடையாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த அருமையான ரெமடி பார்க்குறோம். அதுக்கு தேவையான நல்ல ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடியது இந்த பிரியாணி இலைங்க. இந்த வலிகளை வந்து சரி பண்ண நீங்கள் பிரியாணி இலையை பயன்படுத்தினாலே போதுங்க. அது மட்டும் இல்லை, செரிமான கோளாறுகளை போக்கும், மூட்டுகளில் படிஞ்சுள்ள யூரிக் ஆசிட்டையும் கெட்ட நீரையும் வந்து வெளியேற்றுங்க. அதே மாதிரி உடம்புல உள்ள அங்கங்கே தேங்கியுள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து வெளியேற்றி உங்கள் உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிட உதவியாக இருக்கக்கூடியதான் இந்த பிரியாணி இலைங்க. இது பார்த்திங்கன்னா எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வருவதையும் வந்து தடுக்கக்கூடிய தன்மை இந்த பிரியாணி இலையில் இருக்குதுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சிங்க. இஞ்சி மேலே உள்ள தோலெல்லாம் நீக்கிறணும், எப்பயும் போல் மண்ணில் மண்ணாக இருக்கும் இல்லையே, அதை நல்லா கழுவிட்டு மேலே உள்ள தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்துக்கிடணுங்க. இந்த இஞ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் சி சத்து, நார் சத்து, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி, அப்புறம் வலி நிவாரண பண்புகள் வந்து இதில் நிறைய இருக்குது. அதோடு வந்து கால்சியம் சத்தும் இந்த இஞ்சியில் நிறையவே இருக்குதுங்க. உங்களுக்கு எப்போல்லாம் முதுகு வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி இருக்கோ அப்போல்லாம் இந்த ரெமடியை வந்து நீங்கள் ரெடி பண்ணி தாராளமாக குடிக்கலாங்க, உடனே வந்து சரியாயிரும். மூட்டுகளுக்கும் எலும்புகளுக்கும் வலு சேர்க்கக்கூடியதான் இந்த இஞ்சிங்க. மூட்டு தேய்மானம் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லாத அளவுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு உடம்பு வந்து அந்த அளவுக்கு வந்து சரியாயிரும் இந்த ரெமடியை வந்து நீங்கள் எடுத்துக்கிற போது. மூட்டுகளை நல்லா உறுதியாக்கக்கூடிய தன்மை இந்த இஞ்சியில் இருக்குதுங்க. உடலில் சோர்வை நீக்கி புத்துணர்ச்சி தரக்கூடியதான் இந்த இஞ்சிங்க. அடுத்தது 1/2 ஸ்பூன் அளவு வந்து ஓமம் எடுத்துக்கோங்க. ஓமம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து எல்லார் வீட்டில் இருக்கக்கூடியது தான். ஓமத்தை பயன்படுத்தும் போது செரிமான கோளாறுகளை போக்கும், கப நோய்களுக்கு நல்ல நிவாரணம் தரக்கூடியது, தலைவலி, மூக்கடைப்பு, சளி, இருமலுக்கு உடனடி நிவாரணம் தரக்கூடியது இந்த ஓமங்க. ஓமத்தின் சிறந்த பண்பு என்ன அப்படின்னா வலி நிவாரண பண்புகள் தாங்க. வீக்கத்தையும் வலியையும் கட்டுப்படுத்த ஓமம் மிக சிறந்த மூலிகை பொருளாக பயன்படுது. அதனால் இதை வந்து 1/2 ஸ்பூன் அளவு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஓமம் பார்த்திங்கன்னா மூட்டுகளுக்கும் எலும்புகளுக்கும் நல்ல வலு சேர்க்கக்கூடியதுங்க. எலும்புகளோட அடர்த்தியை வந்து அதிகரிக்கும், எலும்பு தேய்மானத்தை வந்து தடுக்கக்கூடிய தன்மை இந்த ஓமத்துக்கு இருக்குதுங்க. அப்புறம் சுளுக்கு, தசைப்பிடிப்பு, நரம்பு முறுக்கிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளுமே போகக்கூடிய தன்மை இந்த ஓமத்திற்கு இருக்குது. இப்போ இதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். 1-2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்கங்க. 1-2 டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு ஒரே ஒரு பிரியாணி இலை, 1 இன்ச் அளவு வந்து இஞ்சி மேலே உள்ள தோலெல்லாம் நீக்கிறணும், நல்லா அலசிட்டு நல்லா தட்டி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. 1 இன்ச் அளவு இஞ்சி, 1/2 ஸ்பூன் அளவு வந்து ஓமம் போட்டு நல்லா கொதிக்க விடணும். 2 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, அது வந்து 1 டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். டேஸ்ட்டுக்காக வந்து வெல்லம் சேர்க்க போகிறோம். வெல்லம் சர்க்கரை நோயாளிகள் அப்படின்னா வெல்லத்தை தவிர்த்தலாம். இப்போ இதை வந்து கொதிக்க வச்சு
நல்லா கொதிக்க வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரே ஒரு பிரியாணி இலையை நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. அடுப்பை வந்து ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் குறைவான தீயில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து அரை ஸ்பூன் அளவு வந்து ஓமம் போட்டுக்கிடுவோம். அடுத்து ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி மேலே உள்ள தோலெல்லாம் நீக்கிட்டு லைட்டாக தட்டி போட்டிருக்கேன். இப்போ வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஃபுல்லாக ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுருக்கோம். அது வந்து ஒரு டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க. குறைவான தீயில் வச்சு தான் வந்து நம்ம கொதிக்க வைக்கணும். அப்போ தான் மருத்துவ தன்மைகள் வந்து முழுவதுமாக கிடைக்கும். ஃபுல்லாக வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக கொதிச்சிரும், தண்ணி சீக்கிரமாக வத்திரும், மருத்துவ தன்மைகள் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஃபுல்லாக கிடைக்காது. ஸோ அதனால் அடுப்பை வந்து குறைவான தீயில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு தண்ணி வத்திருக்கு. தண்ணியோட கலரை பாருங்கள் மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவு வந்து வெல்லம் போட்டுக்கிடுவோம். வெல்லம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பூன் இல்லைனா ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து போட்டுக்கலாங்க. சர்க்கரை நோயாளிகளால் மட்டுமே வந்து இதை தவிர்த்துருங்க. இந்த வெல்லம் வந்து கரையிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும். அப்புறமா வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் வெல்லமும் கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள் நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நமக்கு ரெமடி ரெடியாக இருக்குது. வெல்லம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மூட்டுகளுக்கு வலு சேர்க்குங்க. மூட்டுகளில் படிஞ்சுள்ள யூரிக் ஆசிட்டை வந்து வெளியேற்றும். மூட்டு தேய்மானத்தை வந்து போக்கும். கைகால் வலி, கைகால் குடைச்சல் இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் போக்கக்கூடிய தன்மை இந்த ரெமடிக்கு இருக்குதுங்க. வெள்ளத்தில் நிறையவே இருக்குது. ஸோ உடல் முழுவதும் வந்து ரத்தத்தை வந்து சீராக பரவ செய்கிறதும் அந்த வெள்ளத்தோட முக்கியமான வேலைங்க. மூட்டு எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளையும் போக்கும். எலும்புகளுக்கு நல்லா வந்து பலம் கொடுக்குங்க. எலும்புகள் நல்ல உறுதித்தன்மை வாய்ந்ததாக மாறும். இப்போ நமக்கு ரெடியாகி இருக்கிற இந்த ரெமடியை வந்து நீங்கள் எப்போ குடிக்கணும் அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றில் இல்லை அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கலாங்க. ஆனால் இதை தொடர்ந்து 3 நாளைக்கு நீங்கள் குடிக்கணும். தொடர்ந்து நீங்கள் 3 நாளைக்கு குடித்தால் மட்டுமே உங்களுக்கு முதுகு வலி, மூட்டு வலி, தோள்பட்ட வலி, கைகள் வலையினோ, கைகள் குடைச்சல், நரம்பு முறுக்கே போய் இருந்துச்சு அப்படின்னா பயங்கர வலி இருக்கும் இல்லையா, அதுவும் போயிடும். அப்புறம் சுளுக்கு இந்த மாதிரி எலும்பு சம்பந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாமே சரியாயிருங்க. திரும்ப வந்து உங்களுக்கு வரவே வராது. நீங்கள் தொடர்ந்து 3 நாள் குடித்தால் இதுக்கெல்லாமே வந்து நல்ல தீர்வு தரக்கூடியதான் இந்த ரெமடிங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து 3 நாளைக்கு குடிக்கும்போது மட்டுமே உங்களுக்கு முழு நிவாரணம் கிடைக்கும். நீங்கள் 1 நாள் குடிச்சிட்டு மறுநாள் விட்டுட்டு இன்னும் மறுநாள் குடிச்சு அப்படி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சரியான நிவாரணம் கிடைக்காதுங்க. முழுமையான நிவாரணம் கிடைக்கணும். திரும்ப வந்து உங்களுக்கு முதுகு வலி, மூட்டு வலி, கைகள் குடைச்சல் இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து 3 நாளைக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சரியாயிரும், திரும்ப வராதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.